தாண்டி படம் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அது ஏன்னு சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தனுஷோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டாவது அவரோட டைரக்ஷனுக்கு அடியில் நடித்தேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிற 2 மாதிரி தான். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா யூஸ்வலாக ஒரு கான்செப்ட் போட்டோன்னா கொஞ்சம் கலராக இருந்தோன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினோன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் கேரக்டர்னு ஒரு யோசிக்க கூட மாட்டாங்க. பட் அவர் அது ஒன்றுமே பார்க்காம இல்லை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து வேஷம் தந்தார், ஒரு மதுரை ஸ்லாங்கில் பேச வச்சார். ஸோ எனக்கு என்னோட கரியரில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா யூஸ்வலாக சிட்டி கேரக்டர் பண்ணிட்டு இது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒளியில் எனக்கு காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டன் வெல். ஏன்னா அவர் டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு. பட் அவர் டைரக்டர் நான் அப்படியே மெசேஜ் ஆகிட்டேன். பிகாஸ் ஒவ்வொரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கரெக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். And for me, எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் இந்த படம். ஒரு நடிப்புல ஒரு எப்படி கேமரா முன்னாடி நடிக்கணும்னா இது மாதிரி எனக்கு ஒரு 3-4 டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா நான் ஒரு ரொம்ப பெரிய நடிகை ஆயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் த ட்ரூத். அண்ட் ரேவதி நான் கூட இன்னைக்கு சொன்னாங்க சச் அ சீனியர் ஆர்டிஸ்ட் ஷி செட் நான் இங்கே வந்து ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. பட் ஷோர் நான் இன்னும் இந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன். All credit goes only to him. He is the only reason for that. So thank you so much sir. In the படத்துல he என்னோட யூஸ்வலா ஐ மீன் ஐ டோன்ட் நோ எனக்கு நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன். ஸோ ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் யூஸ்வலா எப்பவுமே சைஸை வச்சு எப்பவுமே ஜோக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் குண்டு 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 ஏதாச்சும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் he didn't do that. And I know I'm getting emotional, but no, இல்லை தமிழ்ல கரையில ஜோக்ஸ் போடுங்கன்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் அது காமெடி இல்லை. காமெடி எவ்வளோ வேலையில பண்ணலாம். ஆனால் தட்ஸ் நாட் காமெடி ஃபார் மேனு ரொம்ப ஃபேட்டாக சொல்லிட்டாரு. அண்ட் ஐ திங்க் தட் டேக்ஸ் கட்ஸ் டு பிரேக் சோ மெனி ஸ்டீரியோடைப்ஸ். அண்ட் என்னால நிறைய அபிப்பிராயங்கள் இருந்தது. அது எல்லாமே உடச்சு எனக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல காமிச்சிருக்காரு. அண்ட் த்ரூ அவுட் இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன். ஸோ ஐ ப்ரே அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் ஃபிலிம் டஸ் சோ வெல். பியூட்டிஃபுல் சாங்ஸ் பை ஷான். ராஜ்கிரன் சார் அப்படி சூப்பரா நடிச்சிருக்காரு. என்டையர் டீம் சென்ட்ரனா இருக்கட்டும், ஈவன் டிடியோட ஒரு டயலாகா இருக்கட்டும், தட்ஸ் அ சென்டிமெண்ட் ஐ பிலீவ் இன். இந்த படத்துல இருக்கிற தட் லாஸ்ட் மெசேஜ், தட் ஒன் சென்டிமெண்ட் is something I believe in. It's a very powerful message. Power பாண்டியன் மட்டும் டைட்டில் அது ஒரு பவரான மெசேஜும் இருக்கும். கடைசியில் உங்களை யோசிக்க வைக்கும் நீங்கள் தியேட்டர்லேருந்து கிளம்பும் போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹோப் டு டூ மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ. தேங்க்யூ ஆல் ஸோ மச்.